ஸோ நான் பார்த்து வச்ச ஷர்ட்டுக்கு ஏற்ற பேண்ட் சூஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லா பேண்ட்ஸும் சின்ன சின்ன வித்தியாசத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அண்ட் எந்த பேண்ட் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னும் யோசிச்சா இருக்கேன். அண்ட் இங்கே இருக்க பேண்ட்ஸோட வெரைட்டிஸ்லாம் பார்த்தோன்னா ஷேட்ஸ், இந்த ஃபார்மலுக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் ஷேட்ஸும் அண்ட் அந்த ஷேப்ஸும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி ஃபார் த ஃபார்மல் அண்ட் ஆல்சோ சம் பாடி வேர்ஸும் இங்கே இருக்குது. ஸோ ஃபார்மல் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் பார்த்தோன்னா பாடி வியர் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த பாடி வியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைன் கலர் மட்டும் இல்லாமல் இதோட ஸ்கின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளாத்தோட மெட்டீரியல் சரி ரொம்ப கிளாஸியாகவும் ரொம்ப நைஸாகவும் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பாட்டு வீரம் சரி ஃபார்மல் பேண்ட் அண்ட் ஷர்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நான் நுழைய போகிறது என்னன்னா கேஷுவல் செக்ஷனுக்குள்ள வந்துருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அதை பார்க்க கூட வாங்க. இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஷுவல் பியர்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச கேஷுவல் பியர் என்னென்னு பார்த்தோம் இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிஷர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ப்ளைனாகவும் இருக்கும், ஒரு ஃபுல் கை வச்சு ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நிறைய வேர்டிங்ஸ் போட்டது, நிறைய மெசேஜ் போட்ட மாதிரி டீஷர்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. என்னங்க லேடிஸ்க்கு மட்டும் தானே, ஆண்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லையான்னு கேட்டால் எங்கேயுமே கிடைக்காத விதங்களில் சூட்ஸ், இதுக்கு சரியாக மேட்சிங் ஆகிற கஃப்லிங்ஸ், டை கிளிப்ஸ், பெயிண்டர்ஸ், ஸ்டோன் ஸ்டாண்டர்ட்னு நிறைய விஷயங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னால் பார்த்தாது, வந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த விஷயம் பார்த்தோம்னா நம்ம எத்தனிக் வியர், ஜென்ஸ்க்கான எத்தனிக் வியர் அப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தோம், நம்ம ரெஸ்பாக்ஷனில் இருக்க பேஸ்மெண்ட்டில் இருக்கேன். பேஸ்மெண்ட்டில் வந்து இது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் மென்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பிளேசர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஃபுல் ஷர்வானிஸ்லாம் இருக்குது. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷர்வானிஸ் இங்கே நிறைய அடிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி எத்னிக் வியர்ஸ்லாம் வந்து குறிப்பிட்ட கடையெல்லாம் வச்சிருப்பாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளண்டட் ஒரு கொஞ்சம் பழசு மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே கிடைக்கிற ஷர்வானிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டாகவும் ரொம்ப ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப ஃபேஷனாக பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் தான் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து ஷர்வானிஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் பாருங்க, இது வந்து என்ன பேர் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்யாணத்துக்கும் சரி ஒரு சில மீட்டிங்க்கு பெரிய பெரிய மீட்டிங்கெலாம் அதெல்லாம் போட்டு முடியாது. ரொம்ப அழகாகவும் ரொம்ப கெத்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ இது மட்டும் தானே அப்படின்லாம் அதுவும் மட்டும் இல்லை, இன்னும் பிளேஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது, அதான் பார்க்க போகிறோம் வாங்க. சார் பில் பண்ணிட்டோம். ஸோ இவாஸ் நம்ம தூள் ஷாப்பிங் நிகழ்ச்சி ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வாரம் நம்ம வந்திருந்த கடை எதுவும் பார்த்தோன்னா வேலைச்சேரியில் இருக்க ரெக்ஸ் ஃபேக்ஷன், இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி கிளாத் இருக்குது, என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னென்ன விஷயம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ எனக்கு பிடிச்ச ஷர்ட்டு நான் பாஸ் பண்ணாச்சு. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் தூள் ஷாப்பிங் நிகழ்ச்சிக்காக வேறு இடத்துல சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் டேனி.